வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக ஜன்னாத் தலைப்புச் செய்திகள் மதம் மொழி பாலின அடிப்படையில் மக்களிடம் அரசு பாகுபாடு காட்டுவதில்லை பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் நாளை மனதின் குரல் நிகழ்ச்சி காலை பதினோரு மணிக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் வர நடவடிக்கை அவசர சட்டம் பிறப்பித்தார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் லடாக் எல்லையில் அத்துமீறினால் இருதரப்பு உறவுகளில் பாதிப்பு ஏற்படும் சீனாவுக்கு மத்திய அரசு கடும் எச்சரிக்கை தமிழகத்தில் பள்ளிகளை திறக்க தற்போது சாத்தியமில்லை முதல்வருடன் ஆலோசித்த பிறகு ஆன்லைன் வகுப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் அமைச்சர் செங்கோட்டையன் விரிவான செய்திகள் மதம் மொழி பாலின அடிப்படையில் அரசு மக்களிடம் பாகுபாடு காட்டுவதில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் டாக்டர் ஜோசப் மர்த்தோமாவின் தொன்னூறாவது நாள் கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்து பேசியபோது அவர் இவ்வாறு கூறினார் கேரளாவில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் புதுதில்லியிலிருந்து பேசிய அவர் ஜோசப் மார்த்தோமா நீண்ட ஆயுளுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துவதாக கூறினார் நாட்டில் பல்வேறு சமூகத்தினரின் நல்வாழ்விற்கு தம் வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக தெரிவித்தார் அத்துடன் வறுமைக்கு எதிராகவும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் விதமாகவும் அவர் பணியாற்றினார் என்றும் பிரதமர் கூறினார் அவருடைய பங்களிப்பின் மூலம் பல்வேறு தரப்பட்ட மக்களின் உடல் நலன் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் காணப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய பிரதமர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று கூறினார் ஊரடங்கு காலத்தில் மக்களின் நலன் கருதி பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் சதவீதம் அதிகரித்து வருவது குறித்து குறிப்பிட்ட பிரதமர் நாட்டில் பத்து லட்சம் பேரில் பனிரண்டு பேர் கொரோனாவால் இறப்பதாக கூறிய அவர் இது இத்தாலியில் ஐநூற்றி எழுபத்தி நான்கு பேராக உள்ளது என்றும் தெரிவித்தார் நாடு கொரோனா பாதிப்பிலிருந்து பொருளாதாரம் மீண்டு வரும் வகையில் குறுகிய மற்றும் கால திட்டங்களை கடந்த சில வாரங்களாக அரசு அறிவித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அகில இந்திய வானொலியில் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காலை பதினோரு மணிக்கு உரையாற்றுகிறார் இது இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர் ஆற்றும் பதிமூன்றாவது உரையாகும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பங்கேற்கும் அறுபத்தி ஆறாவது மன் கி பாத் நிகழ்ச்சி இதுவாகும் நாட்டில் நிகழும் பல்வேறு நிகழ்வுகள் அரசு நடவடிக்கைகள் திட்டங்கள் பல்வேறு தரப்பட்ட மக்களின் செயல்பாடுகள் ஆகியவை குறித்து இந்நிகழ்ச்சியின் மூலம் மாதந்தோறும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி மக்களிடையே உரையாற்றி வருகிறார் நாட்டில் உள்ள கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவசர சட்டத்தை பிறப்பித்துள்ளார் இதன் மூலம் வங்கி ஒழுங்குமுறை அவசர சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது இச்சட்டத்தின் வாயிலாக ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி இரண்டு கூட்டுறவு வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது இவ்வங்கிகளில் சேமிப்பு வைத்துள்ள எட்டு கோடி ஆறு லட்சம் சேமிப்புதாரர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் இச்சட்டம் திருத்தப்பட்டுள்ளது பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் நடைபெற்ற ஊழல் காரணமாக லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டதை அடுத்து இவ்வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது இத்திருத்தத்தின் மூலம் மாநில கூட்டுறவு சங்க பதிவாளர்களின் தற்போதைய அதிகாரம் பாதிக்கப்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது தொடக்க வேளாண்மை கடன் வழங்கும் சங்கம் இத்திருத்த சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மற்றும் சேமிப்புதாரர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் நாற்பத்தி ஐம்பதாவது பிரிவிலும் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சுதந்திர போராட்ட வீரரும் வந்தே மாதரம் பாடலை இயற்றியவருமான பக்கிம் சந்திர சாட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் சுதந்திர போராட்ட காலத்தில் அவருடைய வந்தே மாதரம் பாடல் சுதந்திர போராட்டத்திற்கு உத்வேகம் அளிப்பதாக இருந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் சிறந்த பத்திரிகையாளராக திகழ்ந்த அவர் பங்கர்ஷன் எனும் செய்தித்தாள் ஆசிரியராக இருந்தார் என்றும் கூறியுள்ளார் பக்கிம் சந்திர சாட்டர்ஜியின் பணியை போற்றும் வகையில் இளைய தலைமுறையினர் அவருடைய வாழ்க்கை முறைகளை படித்து அதன்படி வாழ வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் எல்லையில் அத்துமீற நினைத்தால் இருதரப்பு உறவுகளும் கடும் பாதிப்பு ஏற்படும் என்று சீனாவுக்கு இந்தியா எச்சரிக்கை விடுத்துள்ளது லடாக் எல்லைப் பகுதியில் இந்தியா சீனா ராணுவத்தினரிடையே மோதல் ஏற்பட்டதால் எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது பதற்றத்தை தணிக்க இருதரப்பிலும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வந்தாலும் படை குவிப்பு நடவடிக்கையில் சீனா தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது எல்லையில் சீனா மீண்டும் அத்துமீறினால் தக்க பதிலடி கொடுக்க இந்திய ராணுவத்துக்கு மத்திய அரசு முழு சுதந்திரம் அளித்துள்ளது லடாக் எல்லைப் பகுதியை நேரில் ஆய்வு செய்த ராணுவ தளபதி எம் எம் நரவணே படைகளின் தயார் நிலை குறித்தும் எல்லையில் நிலவும் சூழ்நிலைகள் குறித்தும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நேற்று நேரில் சந்தித்து விரிவாக விளக்கம் அளித்தாா் இந்நிலையில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் மிஸ்ரி எல்லைப் பகுதிகளில் முன்பிருந்த நிலையை சீனா மாற்ற நினைத்தால் அது அமைதிக்கு குந்தகத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கை விடுத்தார் எல்லைப் பகுதிகளில் சீனா அத்துமீற நினைத்தால் அது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் இருதரப்பு நல்லுறவுகளில் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் மிஸ்ரி குறிப்பிட்டார் அத்துமீறிய செயல்களால் சீனா மீதான நம்பகத்தன்மை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதுபோன்ற நடவடிக்கைகளை சீனா உடனடியாக கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இருதரப்பு நல்லுறவை எந்த திசையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற பொறுப்பு சீனாவின் கையில்தான் உள்ளது என்றும் நல்லுறவு தொடர வேண்டுமென்றால் எல்லையில் அமைதியை காக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் மிஸ்ரி குறிப்பிட்டார் கல்வான் பள்ளத்தாக்கை சீனா சொந்தம் கொண்டாடுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இதுபோன்ற நடவடிக்கைகள் அமைதியை ஏற்படுத்த ஒருபோதும் உதவாது என்றும் இந்திய தூதர் விக்ரம் மிஸ்ரி உறுதிபட தெரிவித்தார் உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு கோடியை நெருங்கியுள்ளது தற்போது வரை தொன்னூற்று ஒன்பது லட்சத்து முப்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தை கடந்துள்ளது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தை கடந்துள்ளது இதுவரை மொத்தம் ஐந்து லட்சத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்றுக்கு இதுவரையில் இந்தியாவில் பதினைந்தாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தொற்று பாதிப்பிலிருந்து இரண்டு லட்சத்து தொண்ணூற்று ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் இதனிடையே தில்லியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த கணக்கெடுப்பு இன்று தொடங்குகிறது தேசிய நோய் தடுப்பு மையம் தில்லி மாநில அரசுடன் இணைந்து இப்பணியை மேற்கொள்கிறது இதற்காக மேற்கொள்ளப்பட்ட பயிற்சிகள் நேற்று நிறைவடைந்த நிலையில் இன்று கணக்கெடுப்பு பணி ஆரம்பமாகிறது இரத்த மாதிரிகளை கொண்டு நடத்தப்படும் இந்த புள்ளிவிவர கணக்கெடுப்பு நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த உதவும் என்று கூறப்பட்டுள்ளது அதேபோல் குஜராத்தில் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் இணை செயலாளர் தலைமையிலான மத்திய குழு ஆய்வு நடத்தி அம்மாநிலத்தில் கொரோனா நோய் தொற்றின் நிலவரம் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்து புள்ளிவிவரங்களை சேகரித்தது மேலும் இது தொடர்பாக குஜராத் மாநில முதல்வர் விஜய் ரூபானி மற்றும் துணை முதல்வர் நிதின் பட்டேல் ஆகியோருடன் இக்குழு ஆலோசனை நடத்தியது நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இம்மாநிலத்தில் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று பதினைந்து பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஏழாயிரத்து நூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எழுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று நாற்பது பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தி ஏழாயிரத்து தொன்னூற்று ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பதாயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு இருபத்தி இரண்டாயிரத்து முப்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுநூற்று முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் ராஜஸ்தானில் பதினாறாயிரத்து அறுநூற்று அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னூற்று எண்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்து அறுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு ஒன்பதாயிரத்து எண்ணூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி நான்காயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது இது குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பாதிப்பிலிருந்து ஒரே நாளில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே மேலும் நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது சென்னையில் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஆறுநூற்று தொன்னூறாக உயர்ந்துள்ளது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள அதிநவீன நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழிக்கும் தொழில்நுட்பம் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள இந்த அதிநவீன தொழில்நுட்பம் டார்பிடோ டிகாய் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தொழில்நுட்பத்தை பாரத மின்னணு நிறுவனமும் இணைந்து தயாரித்துள்ளது இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களை துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும் என்று கூறப்படுகிறது இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் இந்திய கடற்படையின் போர் திறன் மேலும் அதிகரிக்கும் என்று கருதப்படுகிறது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு புதிய மதிப்பீட்டு திட்டத்தின் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று சிபிஎஸ்இ தேர்வு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட சிபிஎஸ்இ தேர்வுகள் ஜூலை ஒன்று முதல் பதினைந்தாம் தேதி வரையில் நடைபெறும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கொரோனா தொற்று காரணமாக மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டது இதுகுறித்து சிபிஎஸ்இ தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சன்யம் பரத்வாஜ் சிபிஎஸ்இ வல்லுநர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்பட்டு தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார் தேர்வு முடிவு தொடர்பாக வெளியாகும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் சிபிஎஸ்இ வல்லுநர் குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது லேசான மற்றும் மிதமான நிறப்பார்வை குறைபாடு உள்ளவர்களும் ஓட்டுநர் உரிமம் பெற மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது இதுகுறித்து மத்திய மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் செய்ய குறிப்பானை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு நிலையிலும் வளர்ச்சியடையும் நோக்கில் மத்திய அரசு சிறப்பு திட்டங்களை உருவாக்கியுள்ள நிலையில் இந்த ஓட்டுநர் உரிமமும் வழங்கப்படுவதாக சாலை போக்குவரத்து அமைச்சகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக நிறப்பார்வை குறைபாடு உள்ளவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக கருதப்பட்டு அவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாத நிலை இருந்து வந்தது இதனை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட சாலைப் போக்குவரத்து அமைச்சகம் மருத்துவ நிபுணர்களுடன் கலந்தாலோசித்த பின்பு லேசான மற்றும் மிதமான நிறப்பார்வை குறைபாடு உடையவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்க சம்மதம் தெரிவித்துள்ளது லேசான மற்றும் மிதமான உள்ளவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் உலகில் பல்வேறு நாடுகளில் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது விண்வெளித் துறையில் தனியாரை அனுமதிப்பதன் மூலம் மிகப்பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சீர்திருத்தங்களுக்கு வழிவகுக்கும் என்று இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இயக்குநர் குருபாபு தலைமையில் நடைபெற்ற இணையவழி பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் தனியாரை அனுமதிப்பது என்ற அரசின் முடிவால் இஸ்ரோ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு திறன் வளர்ச்சி தொழில்நுட்ப உருவாக்கம் ஆகியவற்றை வலுசேர்க்கும் என்று தெரிவித்தார் அத்துடன் துறையின் கீழ் சுய அதிகாரம் கொண்ட இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அதிகாரமளித்தல் மையம் ஏற்படுத்தப்படுகிறது என்றும் இது இத்துறையில் தனியார் பங்களிப்பை முறைப்படுத்தும் என்றும் அவர் கூறினார் மேலும் ககன்யான் திட்டத்தை பொறுத்தவரை தனியார் துறைகளுடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று குறிப்பிட்ட இஸ்ரோ தலைவர் சிவன் ஏற்கனவே ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இடைவேளைக்கு சிறிய பிறகு செய்திகள் தொடரும் பத்திரிகை செய்தி பிரிவு வழங்கும் இந்தியா இந்த வாரம் கடந்த ஏழு நாட்களில் நாட்டில் நடைபெற்ற அரசியல் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் சமூகம் சனிக்கிழமை தோறும் இரவு ஏழரை மணிக்கு நமது பொதிகையில் இந்தியா இந்த வாரம் காண தொடர்கின்றன தமிழகத்தில் தற்போது நிலவும் சூழ்நிலையில் பள்ளிகளை திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றும் கல்வியாளர்கள் பெற்றோர்கள் அமைச்சர்களுடன் ஆலோசித்த பிறகு அது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் கொரோனா சிகிச்சைக்கான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாநில அமைச்சர்கள் பி தங்கமணி கே செங்கோட்டையன் டாக்டர் சரோஜா கே சி கருப்பண்ணன் ஆகியோர் மூன்று கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் நாமக்கல் ஈரோடு ஓசூர் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்கான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு மேஜை நாற்காலிகளையும் வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் அரசு பள்ளிகளில் இணையவழி பாடங்கள் நடத்துவது குறித்து முதலமைச்சரிடம் கலந்து பேசி ஓரிரு தினங்களில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று கூறினார் பள்ளிகள் திறப்பது சாத்தியக்கூறாக இருக்காது அதே நேரத்தில் சூழ்நிலைகள் மாறுகின்ற போது எப்போது பள்ளிகளை துவங்கலாம் என்பதை கல்வியாளர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் இங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் கலந்து பேசி அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் முடிவினை மேற்கொள்வார்கள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறினார் கடந்த பனிரெண்டாம் தேதி குறுவை சாகுபடி பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டு தொடர்ந்து கண்ணலையிலிருந்து பதினாறாம் தேதி திறந்துவிடப்பட்டு கடைமடை வரை தண்ணீர் வந்துவிட்டதாக தெரிவித்தார் மேலும் விவசாயிகளின் தேவைகளுக்கு ஏற்ப கூடுதல் தண்ணீரை திறந்துவிட அரசு தயாராக உள்ளது என்றும் அமைச்சர் காமராஜ் கூறினார் கொரோனா ஊரடங்கு காரணமாக பத்திரப்பதிவு வணிக வரி துறைகளில் அரசுக்கு வருவாய் குறைந்துள்ளது என்று வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே சி வீரமணி கவலை தெரிவித்தார் வேலூர் மாவட்டம் ஆரிமுத்துமோட்டூர் பகுதியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபத்தி நான்கு பசுமை வீடுகளை அமைச்சர்கள் கே சி வீரமணி நிலோஃபர் கபில் ஆகியோர் வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே சி வீரமணி ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று அதிகமாகி வருகிறது என்று கூறினார் எனவே கொரோனா நோயை தடுக்க மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கும் வழிமுறைகளை மக்கள் தவறாமல் கடைபிடிக்க என்று வேண்டுகோள் விடுத்தார் வாலாஜா அரசு மருத்துவமனை திருப்பத்தூர் மாவட்டம் ஆகிய இடங்களில் கொரோனா பரிசோதனை மையம் அமைக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார் கொரோனா ஊரடங்கு காரணமாக பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வணிக வரித்துறையில் முப்பது சதவீதம் கூட வருவாய் ஈட்ட முடியவில்லை என்றும் அமைச்சர் கே சி வீரமணி குறிப்பிட்டார் கொரோனா தொற்று குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்புவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அரசு விவசாய கல்லூரியில் அமைக்கப்பட்டு கொரோனா தடுப்பு மையத்தில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை மாவட்டத்தில் தற்போது தினமும் இரண்டாயிரம் பேருக்கு மேல் பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது என்றாா் மதுரை மாவட்டத்தில் கொரோனா தொற்று குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லாததாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவின் காரணமாகவும் அதிகம் பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த துணி மூட்டையை இறந்தவர்களின் சடலம் என கூறி சமூக வலைதளத்தில் சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர் என்றும் ஆர் பி உதயகுமார் வேதனை தெரிவித்தார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பாரத் நெட் டெண்டர் ரத்து செய்யப்பட்டதை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தன்னார்வ நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் இந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது என்றார் இதே டெண்டர் குறித்து திமுக முன்பு அளித்த புகாரில் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அளித்த பதிலில் முறைகேடு இல்லை என்று குறிப்பிட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த டெண்டரில் முறைகேடு நடக்கவில்லை என்று கூறிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் உதயகுமார் இதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகம் உள்ள மாவட்டங்களில் பரிசோதனைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வருவதாக மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ஜெ ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் கொருக்குப்பேட்டை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ முகாமினை அவர் இன்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெ ராதாகிருஷ்ணன் மாநிலம் முழுவதும் மருத்துவ முகாம் மூலம் அதிகமான தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் கண்டறியப்பட்டு வருவதாக கூறினார் சென்னையில் உள்ள முப்பத்தொன்பதாயிரம் தெருக்களில் ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஒன்பது தெருக்களில் மட்டுமே தொற்று உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாளொன்றுக்கு இன்னைக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட டெஸ்ட் நடக்கிறது சென்னையை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே மாநிலத்தில் சராசரியாக ஒரு தமிழ்நாட்டில் எல்லாத்தோட அதிகமாக பண்ணால் கூட ஒரு பதிமூணாயிரத்து ஐநூறாக இருந்தது இன்றைக்கி நாளொன்றுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தை தாண்டி நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம் அதே மாதிரி சென்னையை பொறுத்தவரை நம்ம வந்து குறிப்பிட்ட ஆறு மண்டலங்கள் மட்டுமில்லை தொடர்ந்து பதினஞ்சு மண்டலங்கள் சராசரியாக ஒரு மூவாயிரத்தி ஐநூறு இருக்கக்கூடிய இந்த டெஸ்டிங் இது நாலொன்றுக்கு உள்ள டெஸ்டிங்கை வந்து நைன் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் ரேஞ்சுக்கு தின தினசரி பண்ணிட்டு இருக்கோம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு காலமான சென்னை ராஜ் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் வேல்முருகன் மறைவிற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக இருந்து வரும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் பணியாற்றும் நண்பர்கள் செய்திகளை சேகரிக்க செல்லும்போது மிக கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செல்லுமாறு இத்தருணத்தில் அன்போடு கேட்டுக் கொள்வதாக கேட்டுக் இதற்கிடையே ஒளிப்பதிவாளர் வேல்முருகன் குடும்பத்திற்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா தடுப்பு களத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் முகக்கவசங்களை அணிந்து பாதுகாப்பாக பத்திரிகையாளர்கள் பணியாற்ற வேண்டும் என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜூ கோரிக்கை விடுத்துள்ளார் வேல்முருகன் மறைவு தமக்கு மிகவும் வேதனை அளிப்பதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்புடன் கொரோனா தொடர்பான செய்திகளை சேகரிக்கும் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக வேல்முருகன் மறைவுக்கு தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் நெல்லை மாவட்டத்தில் கொரோனா தொற்று கட்டுக்குள் இருப்பதாக மாவட்ட சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி செல்வி அபூர்வா கூறியுள்ளார் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் காவல்துறை கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனா உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நெல்லை மாவட்டத்தில் இதுவரை எண்ணூற்று இருபத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார் அவர்களில் அறுநூறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார்கள் என்று கூறியுள்ளார் தற்போது இருநூற்று பதினெட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் கொரோனா தொற்று அதிகரித்தால் சிகிச்சை அளிக்க வசதியாக நெல்லை அரசு மருத்துவமனையில் ஆயிரத்து நூறு படுக்கைகளும் சித்த மருத்துவக் கல்லூரியில் இருநூறு படுக்கைகளும் தனியார் கல்லூரிகளில் இருநூற்று ஐம்பது படுக்கைகளும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தாா் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா தொற்று சமூக பரவல் நிலைக்கு செல்லவில்லை என்று கொரோனா தடுப்பு கண்காணிப்பு சிறப்பு அதிகாரி குமார் ஜெயந்த் கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள சுனாமி குடியிருப்பு டூவிபுரம் ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் எழுநூற்று எண்பத்து ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது என்றார் இவர்களில் நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்தார் கொரோனா தொற்றியவர்களில் ஐநூற்று பத்தொன்பது பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீண்டும் கொரோனா தொற்று பரவி வருவதால் அதிகாரிகள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் குமார் ஜெயந்த் கூறினார் விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா பரிசோதனை இயந்திரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கொரோனா தடுப்பு மாவட்ட சிறப்பு அதிகாரி மதுமதி கூறினார் விருதுநகர் மாவட்ட கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரியும் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை செயலாளருமான எஸ் மதுமதி மாவட்ட ஆட்சியர் கண்ணன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா பரிசோதனை இயந்திரம் பற்றாக்குறையாக இருப்பதால் சோதனை முடிவுகள் வருவதற்கு தாமதமாகிறது என்றார் மேலும் பரிசோதனை இயந்திரங்களை கையாளுவதற்கு தொழில்நுட்ப வல்லுநர்கள் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் போக்குவரத்து ஆணையருமான டி எஸ் ஜவஹர் அம்மாவட்டத்தில் கொரோனா தொற்று மேலும் பரவாமல் இருக்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சிவனருள் காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கண்காணிப்பு அலுவலர் ஜவஹர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நூற்று பதினெட்டு பேரில் பேர் குணமடைந்து விட்டதாக தெரிவித்தார் மாவட்ட நிர்வாகத்தின் சிறப்பான நடவடிக்கைகளால் உயிரிழப்பு நிகழவில்லை என்றும் அவர் கூறினார் வருவாய் காவல் சுகாதாரம் ஆகிய துறைகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி கொரோனா வைரசை முற்றிலும் கட்டுப்படுத்த முடியும் என அரியலூர் மாவட்ட கொரோனா தடுப்பு கண்காணிப்பு அதிகாரி சரவணவேல் ராஜ் வலியுறுத்தியுள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் மாவட்ட எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தி வெளி மாவட்டங்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு முதற்கட்ட பரிசோதனை நடத்த வேண்டும் என்று கூறினார் நூறு நாள் வேலை நடைபெறும் இடங்கள் நியாய விலை கடைகள் அங்கன்வாடி மையங்களில் பொதுமக்களுக்கு கொரோனா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் சரவணவேல்ராஜ் கூறியுள்ளார் தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் பரவலாக பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வழக்கமாக நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை ஜூலை எட்டாம் தேதி தொடங்குவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு பனிரண்டு நாட்கள் முன்கூட்டியே நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பரவலாக மழை பெய்ய தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் மாநிலங்களுக்கும் விரிவடையும் என்றும் பொதுவாக வட மாநிலங்கள் அனைத்திலும் பரவலான மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மதம் மொழி பாலின அடிப்படையில் மக்களிடம் அரசு பாகுபாடு காட்டுவதில்லை பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் நாளை மனதின் குரல் நிகழ்ச்சி காலை பதினோரு மணிக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர நடவடிக்கை அவசர சட்டம் பிறப்பித்தார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் லடாக் எல்லையில் அத்துமீறினால் இருதரப்பு உறவுகளில் பாதிப்பு ஏற்படும் சீனாவுக்கு மத்திய அரசு கடும் எச்சரிக்கை தமிழகத்தில் பள்ளிகளை திறக்க தற்போது சாத்தியமில்லை முதல்வருடன் ஆலோசித்த பிறகு ஆன்லைன் வகுப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் அமைச்சர் செங்கோட்டையன் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்